வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் 3 BHK டியூப்ளக்ஸ் இண்டிபெண்டன்ட் வில்லா தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டியை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் சேனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ காண்டக்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 30 ft வெயிட் ரோடுங்க. இந்த ஸ்ட்ரைட்டாக தெரிகிற மெயின் ரோடில் போய் இந்த ரோடு கனெக்ட் ஆகுது. வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்க பெரிய பார்க் இருக்குது. ஸோ அந்த ஓப்பன் ஸ்பேஸ் தான் பார்க்கு. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஏரியா. இந்த ரோடு ஏன் இவ்வளோ கண்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டதுனால வெஹிக்கிள் வந்து அடிக்கடி வந்துட்டும் போயிட்டு இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ரோடு கண்டமாச்சு. ரோடுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது. ஸோ கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. நம்ம வீட்டுக்கான அந்த போர்வெல் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த போர் தான் வந்து நம்ம வீட்டோட போர். ஸோ இந்த போர் பார்த்தீங்கன்னா 6 inch போருங்க. நல்ல ஒரு பெரிய போர். அதனால் வந்து உங்களுக்கு தண்ணி ரொம்ப நல்லா கிடைக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மன் பூமி. ஸோ செம்மன் பூமிங்கிறதுனால தண்ணி இன்னும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங்கோட ஏரியாவோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13x14 டைமென்ஷனில் இந்த பார்க்கிங் ஏரியா கொடுக்குறாங்க. வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 செட் பேக் கொடுக்குறாங்க. இந்த வீடை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட எலிவேஷனை பார்க்கலாம். ஸோ இதுதான் வீட்டோட எலிவேஷன். இந்த எலிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம லிவிங் ஹாலுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா 11x17 டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா பூசு வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒர்க் போயிட்டுருக்குது. இந்த வீட்டோட டோட்டல் லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 860 ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் லேண்டு. பில்டப் பார்த்தீங்கன்னாக்கா 1523 ஸ்கொயர் ஃபீட் வருது டோட்டல் பில்டிங் சைஸு. ஸோ இதெல்லாம் என்னென்னங்கிறத ஒன் பை ஒன்றா நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ நான் ஹாலிலிருந்து உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸை காட்டுறேன். ஸோ இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்ல ஒரு காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ட்ரன்ஸை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுக்குறாங்க. ஸோ 2 விண்டோவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய விண்டோ. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் இருக்கிறது வந்து கிச்சன். இப்போ நம்ம கிச்சனை போய் உள்ளே பார்க்கலாம். இந்த கிச்சனோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10x7 டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10x7 டைமென்ஷன். ஸோ இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு காம்பாக்டான கிச்சன் தான் சொல்லணும். கிச்சனுக்கு தேவையான லாஃப்ட்டு, செல்ஃபு, எக்ஸஸ்ட் போர்ட்டு, இது எல்லாமே விண்டோ எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இங்கே வீடு வாங்குறதுனால என்ன உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ன்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரயில்வே ஸ்டேஷன் அசஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் அசஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் பிரச்சனையே இருக்காது. ஸோ நல்லாயிருக்கும். ஏரியாவும் என்வரன்மெண்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அப்படியே பெட்ரூம்க்கு வந்துடலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 9x10 பெட்ரூமுக்கு தேவையான லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி பிளக் பாயிண்ட்டு இது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஜாபுக்கு போகிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கேருந்து போயிட்டு வரதுக்கு. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக தெரியுது வந்து காமன் ரெஸ்ட் ரூமுங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னாக்கா 6x4 டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஹால் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லிவிங் ஹால்லேருந்து உங்களுக்கு 2 பெட்ரூம் உங்களுக்கு இங்கே கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய பெரிய பெட்ரூம் தாங்க. ஸோ இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபுல் ஃப்ளோர் பிளான் ஒன்று கொடுக்குறேன். ஸோ பொறுமையாக நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே அந்த பெட்ரூமை போய் பார்க்கலாம். ஸோ பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் சொல்லலாம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி கொடுக்குறாங்க. அதோட இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம போய் பால்கனியை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பால்கனிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பால்கனியிலேருந்து பாருங்கள் இந்த மெயின் ரோடெல்லாம் உங்களுக்கு பக்காவாக தெரியும். இந்த பால்கனியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 10x3 இந்த பால்கனியோட டைமென்ஷன். நல்லா பெரிய பால்கனி தான். ஸோ இங்கேருந்து பாருங்கள் ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுக்குறாங்க. அப்படியே லெஃப்டில் போனோம்னாக்கா இன்னொரு பெட்ரூமுக்கு நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ரெஸ்ட் ரூமை போய் பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம். ஸோ இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி பிளக் பாயிண்ட்டு, பெட்ரூமுக்கு தேவையான என்னென்ன தேவையோ இது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
ஓகே இந்த பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம் இது இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா 6க்கு 4ங்கற டைமென்ஷன்ல கொடுக்குறாங்க ஸோ அப்படியே நம்ம இன்னொரு பெட்ரூம் போகலாம் இது வந்து செகண்ட் பெட்ரூம் இப்போ நம்ம பார்த்தது இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் போயிட்டு இருக்கோம் இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூமுங்க 10க்கு 17ங்கிற டைமென்ஷன்ல கொடுக்குறாங்க 10க்கு 17ங்க பெரிய பெட்ரூம் இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு விண்டோவும் பார்த்தீங்கன்னாக்க அந்த ரோடை பார்த்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நல்ல பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குங்க இந்த பெட்ரூமுக்கு தேவையான லாஃப்ட்டு செல்ஃபு ஏசி ப்ளக் பாயிண்ட்டு பெட்ரூமுக்கு தேவையான அத்தியாவசியம் என்னென்ன தேவை அது எல்லாமே உங்களுக்கு பக்காவாக போட்டு கொடுத்துருவாங்க இந்த பெட்ரூமுக்கு அசஸ் பண்ணிக்கிற மாதிரி இதுக்கான ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுக்குறாங்க இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னாக்க 6க்கு 4ங்கிற டைமென்ஷனில் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டீங்கன்னா ரெண்டு பெட்ரூமுக்குமே ரெண்டு பெட்ரூமுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துட்றாங்க ஸோ ஒன்றுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ இந்த விண்டோவிலேருந்து அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் ஏரியாலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நல்லா பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா வீடு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு நீங்கள் லோனுக்கு போகிறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் லோனுக்கு போகலாம் இதோடைய காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 55 lakhs சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிங்கன்னா வந்து பாருங்கள் இங்கேருந்து உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கேருந்து நீங்கள் ஜாப்புக்கு போகிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸி அசஸப்பில் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கம் உங்களுக்கு இங்கேருந்து இது போக இந்த டோட்டல் பில்டிங் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 529 square feet டோட்டலாக பார்க்கிங் ஏரியாவில் வந்து 178 square feet வந்து பார்க்கிங் ஏரியா ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 693 square feet இதில் ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா 123 அதாவது 123 square feetங்க ஹெட்ரூமு ஆக மொத்தமாக 1523 square feet டோட்டல் பில்டிங் இந்த பில்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்